like you ever felt. Are you listening? Damn. ஹாய் ஹலோ டெக் அப் டெஸ்காண்டி டுடேஸ் டெக் டிப்ஸ் நாடி வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு மிகப்பெரிய நிறுவனத்தோட ஃபோனினுடைய கம்பேரிஷன். அதுவும் வந்து நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு ரெண்டு ஃபோனோட கம்பேரிஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஃபோன், என்ன கம்பேரிஷன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, அது என்ன ரெண்டு ஃபோன், எது அந்த நிறுவனத்தோட ரெண்டு ஃபோன், அண்ட் எந்த பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்த ரெண்டு ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்சங் M51 அண்ட் ஒன் பிளஸ் நாட். எஸ், இதோட நான் கண்டிப்பாக சொல்லக்கூடியது என்னன்னா, ரொம்ப எதிர்பார்ப்பை கொடுத்தது வந்து சாம்சங்கோட M51 தான். எஸ், அந்த ஃபோனோடையும் ஒன் பிளஸ் நாடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன் பிளஸ் நாட் August 4 லான்ச் ஆச்சு, அண்ட் சாம்சங் M51 வந்து September 11 இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ சாம்சங் M51 வந்து பல வரவேற்பு பெற்றிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் வந்து அதுக்கு முன்னாடியே, இது லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பல எதிர்பார்ப்புகளோட காத்திருந்தது சாம்சங் M51 அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ வாங்க, இது ரெண்டுத்தோட கம்பேரிசன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்பிளே சைஸ். எஸ், சாம்சங் M51 6.7 இன்ச்சஸும் ஒன் பிளஸ் நாட்ல 6.4 இன்ச்சஸ் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெருசுன்றது உங்களுக்கு பார்த்தோம்னே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு ஃபுல் ரெசல்யூஷன் ஃபுல் HD கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD பிளஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங் M51 ஃபுல் HD அண்ட் ஒன் பிளஸ் நாடுக்கு ஃபுல் HD பிளஸ், ரெண்டுத்துக்குமே ஃபுல் HD பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, இது ரெண்டுமே வந்துட்டு Android 10 தான் ரன் ஆகுது, அண்ட் ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் ரன் ஆகுது. ஸோ கமிங் டு த ப்ராசஸர், ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்சங் M51 வந்து ஸ்னாப் டிராகன் 730G கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒன் பிளஸ் நாட்ல வந்து 765G கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது 765G அப்வியஸ்லி வந்து நம்ம ஃபியூச்சர் அதிகமாகும் அப்படின்னா ஒன் பிளஸ் நாட்ல தான் வந்து நமக்கு வந்துட்டு ப்ராசஸர் வந்து அதிகம்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து ரெண்டுமே ஒன்று கொண்டு சிலச்சது இல்லைன்னு கூட சொல்லலாம், ரொம்ப பெருசாக வேரியேஷன்ஸ் இருக்காது. சாம்சங் M51 வந்து என்னென்ன வேரியேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 6+128GB அண்ட் 8+128GB அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியன்ஸ்ல கிடைக்குது. அண்ட் ஒன் பிளஸ் நாட் வந்து பார்த்தோம்னா மூணு வேரியன்ஸ்ல கிடைக்குது. எஸ், 6+64, 8+128 அண்ட் 12+256 அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேரியன்ஸ்ல கிடைக்குது. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒன் பிளஸ் நாட் கொஞ்சம் மேல இருக்குன்னே கூட சொல்லலாம். ஆனா இது ரெண்டுத்துலயுமே ஒன் பிளஸ் நாட் வந்து என்ன டிராபேக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. எஸ், சாம்சங் M51ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 512GB வந்து எக்ஸ்பேண்டபிள் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதே சமயத்தில் நார்டில் அது கொடுக்கல, எக்ஸ்டெண்டட் மெமரி நம்மளால் போட முடியாது. அண்ட் இந்த ரெண்டு ஃபோனோட கேமராஸை பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே வந்து பிக்சர் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம், ரெண்டுத்துக்கும் பெரிய வேரியன்ஸ் இல்லை. இருந்தாலும் வந்து இதோட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுத்துலையுமே குவாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து M51 பொறுத்தளவில் 64 பிரைமரி, 12 அல்ட்ரா வைட், 5 மேக்ரோ அண்ட் 5 டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க, 4 கேமராஸ். அண்ட் ஒன் பிளஸ் நாட்லையும் அதே 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட வேரியேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 48 பிரைமரி கேமரா அண்ட் 18 அல்ட்ரா வைட், 2 மேக்ரோ அண்ட் 5 டெப்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லைன்னே சொல்லலாம். பிக்சர் வந்து ஒரு ஓரளவுக்கு இல்லைனாலும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை அப்படின்னே சொல்ல முடியும். அண்டு இந்த ரெண்டுத்தோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுமே வந்து 32MP தான். பட் ஒன் பிளஸ் நாட்ல வந்து அட்வான்டேஜ் என்ன, ஒரு படி மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. எஸ், 8 அல்ட்ரா வைட் ஆங்கிளோட வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து இதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, சாம்சங் M51 விட ஒன் பிளஸ் நாட் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் கொஞ்சம் கூடனே கூட சொல்லலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ரெண்டுத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேட்டரி. எஸ், இதில் வந்து சாம்சங் M51 தான் மேலே வசந்து நிற்கிது. எஸ், 7000 mAh வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதே ஒன் பிளஸ் நாட்ல வந்து 4115 mAh மட்டுமே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, சாம்சங் வந்து பிச்சு கிச்சனே கூட சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ரெண்டுத்துலேயுமே வந்து கம்பேர் பண்ணும்போது ஒன் பிளஸ் நாட்டுக்கு தான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. எஸ், 30 watts வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாம்சங் M51ல வந்து நான் சொன்ன மாதிரி 7000 mAh. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோன்லேயுமே இது வரைக்கும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து சாம்சங் M51ல தான், சாம்சங் M51 இல்லை, சாம்சங் நிறுவனம் தான் வந்து முதல்ல 7000 mAh பேட்டரியை வந்து தன்னோட ஃபோனில் கொடுத்துருக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பார்த்தோம்னாலே பெரிய
சைஸ். ஸோ அதை வந்து உங்க M51 வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம் சாம்சங் M51க்கு. அண்ட் இதோட வெயிட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ 7000 mAh பேட்டரிக்கு இவ்வளோ வெயிட்டா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் இதில் வடிச்ச தூள் கிளப்பிருச்சுன்னே கூட சொல்லலாம். பட் ஒன் பிளஸ் நாட் இதில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அண்ட் அது இல்லாமல் இது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணும்போது ஒன் பிளஸ் நாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருந்தாலும் ஏறது ஓகே, இறங்குறதுக்கு வந்து ஒன் பிளஸ் வந்து சீக்கிரமாக இறங்கிடும். ஸோ M51 வந்து இதில் ஜெயிச்சு ராஜாவா நின்றுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெட்ஒர்க். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பிளஸ் நாட் வந்துட்டு 5G கனெக்டிவிட்டியோட வந்திருக்கு, ஆனால் M51 அந்த கனெக்டிவிட்டி கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு சின்ன சர்க்கிள் தான் M51, பட் இவ்வளோ இருக்குது, இது ஒரு பெரிய சர்க்கிளாக தெரியல. அண்ட் இது ரெண்டுமே வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அஸ்யூஷுவல் ஒன் பிளஸ்ல வந்து நம்மளால ஆடியோ ஜாக் சொருக்க முடியாது, அதே M51 வந்து ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நம்ம ஹெட்செட் யூஸ் பண்ணி சொருகிட்டு போயிட்டு இருக்கலாம். பட்ஜெட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாம்சங் M51 வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன் பார்த்தோம் அப்படின்னா 128 ரோமுக்கு வந்துட்டு அவங்க 2499 கொடுக்குறாங்க, ஆனால் வந்து ஒன் பிளஸ் நாடு வந்து 64 ரோமுக்கு தான் வந்து 2499 கொடுக்குறாங்க. அதே வந்து 128 ரோமுக்கு நம்ம ஒன் பிளஸ் வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அது 27999 போயிடுது. ஸோ வந்து இதை இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாம்சங் M51 தான் வந்து கிங் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனாலும் வந்து ஒன் பிளஸ் நாட்லயும் வந்து நம்ம எந்த விதத்துலயும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ப்ராசஸர் வைஸ் ஆகட்டும், ஸோ வேரியேஷன்ஸ் வைஸ் ஆகட்டும், அண்ட் வந்து கேமரா வைஸ் ஆகட்டும், அண்ட் ஃப்ரண்ட் கேமரா இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து குவாலிட்டியில அவங்க வந்து அந்த இதை வந்து காம்பன்சேட் பண்ணிருக்காங்கன்னே கூட சொல்லலாம். ஸோ பட்ஜெட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது M51. ஸோ உங்களுக்கு வந்து இதை விட இன்னும் பிரமாண்டமான குவாலிட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் நாட்டுக்கே நீங்கள் போகலாம். ஸோ இது முழுக்க முழுக்க எங்களோட சஜஷன் தான். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஸோ புதுசாக ஃபோன் வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்து என்ன கம்பாரிசன் வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம டுடேஸ் டெக் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட் இன்னோவேட்டட்.